புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டு எலும்பு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், நறுக்குனது. உப்பு சிறிதளவு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஆட்டு எலும்புகளை சுத்தம் செஞ்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடைய 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க, அதுலேயே நல்லா வதங்கணும். இப்போது அரை தக்காளி விழுதும் கரைச்சி வச்சு வடிகட்டிய புளியும் இதில் சேர்த்துக்கலாம். இது அரைப்படாமல் இருக்குது, இந்த தக்காளி எடுத்துடலாம். இப்போது இந்த கலவை வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அதிக தீலையும் கால் மணி நேரம் போல் குறைந்த தீலையும் வச்சு நல்லா வேக, அந்த எலும்புகள்லாம் நல்லா வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா நறுக்கிய கத்திரிக்காய் துண்டுகளை ஒரு விசில் எடுத்தால் போதுமானது. இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதிக்க வச்சு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி, கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சுவையாக இருக்கும் இப்போ தான். இப்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக சுவையான புளிக்குழம்பு தயார்.